ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சாப்பிடாம இந்த மாதிரி ஜவ்வரிசி வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான ஜவ்வரிசி ஸ்நாக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப் போல் ஜவ்வரிசியை வந்து நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜவ்வரிசியில் லைட்டாக டஸ்டெல்லாம் இருந்தாலும் போயிடும். இப்போ ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசியை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்து ஒரு 3-4 மணி நேரம் போல் அப்படியே வந்து ஊற வச்சுக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறிடும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து எக்ஸஸ் ஆகிடும், திருப்பி நீங்கள் வடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறி வரட்டும். பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. ட்ரையாகவே நல்லா 1-2 நிமிஷம் போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1-2 நிமிஷம் போல் வேர்க்கடலையை அப்படியே மெதுவாக வறுத்து விட்டுட்டேன். நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரஹொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பவுடர் ஆக்கிடாதீங்க, சும்மா ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன், ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரஹொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். முழுசாக அரைக்காமல் இந்த மாதிரி 1:2 இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தோலோடவே தான் சேர்த்து அரைச்சிருக்கேன், நீங்கள் தோலை நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலையை ஆட் பண்ணிட்டேன் இந்த கிண்ணத்தில். இருக்கட்டும், மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. 10-12 பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இதோடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த க்ரீன் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஜவ்வரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் போல் அப்படியே ஊற வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். எக்ஸஸாக தண்ணி எதுவுமே இல்லை, நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஊறி வந்த ஜவ்வரிசியை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஜவ்வரிசியை இந்த பவுலில் சேர்த்துட்டேங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க, நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிடிக்கும்போது சரியாக பிடிக்க வரலை, நமக்கு அரிசி மாவு வந்து பத்தலை, நம்மளுக்கு பைண்டிங்காக தான் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறோம். இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் போல் அரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் போல் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நம்ம அழகாக வந்து வடை மாதிரி தட்டுறதுக்கோ இல்லைனா உருட்டி எடுக்கிறதுக்கோ கரெக்டாக நம்மளுக்கு பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பைண்டிங்க்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதான், கையை வந்து தண்ணி நல்லா நனைச்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சைஸுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பணியாரக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பணியாரக்கல் இல்லைன்னா இதையே அப்படியே கையில் வடை மாதிரி தட்டிட்டு நீங்கள் வந்து நார்மலாக தோசைக்கல்லில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஜவ்வரிசி உருண்டையை நான் வந்து ஃபுல்லாகவே பிடிச்சி எடுத்துட்டேங்க. எனக்கு மொத்தமாக 17 உருண்டை பக்கம் கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி உருண்டையில் பாதியை வந்து நம்ம பணியாரக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாம். 1-3 உருண்டையை மட்டும் நான் வந்து தோசைக்கல்லில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பணியாரக்கல் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கட்லட் ஷேப்புக்கு தட்டிட்டு நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அழகாக தட்டி வச்சுட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி உருண்டை எல்லாத்தையுமே நம்ம பணியாரக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கேன். எல்லா குழியிலையும் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க.
ஜவ்வரிசிங்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும். எல்லா ஜவ்வரிசி உருண்டையையும் சேர்த்துட்டேன். ஜவ்வரிசி உருண்டை சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுட்டு மெதுவாக எல்லா சைடும் நல்லா வந்து கோல்டன் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெதுவாக ஒவ்வொரு ஜவ்வரிசி உருண்டையுமே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பணியாரக்கல்லில் போடாமல் டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நம்ம வந்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்கிறோம், அதனால் இந்த மாதிரி பணியாரத்தல்ல போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலர் வந்த பணியாரத்தை எல்லாமே வந்து வெளியே எடுத்துடலாங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். மெதுவாக இந்த மாதிரி எல்லா பக்கமுமே செவக்கிற மாதிரி ஃபுல்லாக செவக்க வச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ பணியாரக்கல்லில் போட்ட உருண்டை எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ தோசைக்கல்லில் எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேங்க. இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சேர்த்துக்குவோம். நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். தட்டி சேர்த்த உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழகாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி மெதுவாக நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு உருண்டையுமே அதே போல் தட்டி நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையிலேக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு காலையில் கடகடன் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் வந்து புதினா சட்னியோ இல்லைன்னா சாஸோ வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே போல் நம்ம ஜவ்வரிசி உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.